கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோன்னா, கிருபாசனம், இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தலைகளை தாழ்த்தி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். உம்மை போல ஒரு நல்லவர் இல்லை, உம்மை போல எங்களை நேசிக்க யாருமே இல்லை, உம்மை போல எங்களை ரட்சிக்க யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம் யாருமே இல்லை. நீரே எங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிற என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்முடைய கிருபாசன தண்டையில் நாங்கள் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்ய முடிச்சு விற்கிறேன் அப்பா. இந்த ப்ரோக்ராமை பார்க்குறவர்கள் எல்லாரும் உம்முடைய கிருபாசனத்துக்கு அண்டையில் கிட்டி சேர அவளுக்கு உதவி செய்ய முடிச்சு விற்கிறேன். நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இந்த வசனம் போய் ஆண்டவரப்பா அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கத்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. துதிகன மகிமலா ஒருவருக்கு இயேசுவி நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக என்று சொல்லி அவரை நான் வாழ்த்துகிறேன். என்னோட கூட நீங்களும் அவரை துதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் இன்னைக்கு எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எபிரேயர் புத்தகம் 4:16 இப்படியாக சொல்லுகிறது. அதனால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம், தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு எழுதுகிறார். அப்போது இந்த கிருபாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இரக்கத்தின் சிங்காசனம். பாருங்கள், தேவனுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? அது வெள்ளை சிங்காசனம், அது நியாயத்திற்கு கொடுக்கிற ஒரு சிங்காசனம். அது மட்டுமல்ல, அவர் மகிமையுள்ள தேவன். அவரை ஒருவராலும் பார்க்க முடியாது. மனுஷரில் கண்டிராத தேவன், காணக்கூடாத மகிய கர்த்தர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் இடத்துல நம்ம போய் சேர போகிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் மூலமாக நமக்கு என்ன தேவைன்னா கிருபை தேவை. அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், அதை இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னை இல்லாமல் உங்களால் ஒருவனும் பிதாவினத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நாம் அந்த இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அவரிடத்தில் சேரணும். அப்பொழுது தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு Romans 10:9 இப்படியாக சொல்லுகிறது. அதனால் அந்த கிருபை, அந்த ஆசனத்துக்கு நம்ம கிட்டி சேரணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன தேவை? அப்படி இரக்கங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்படி இரக்கத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இல்லை, நாம் அவரை விசுவாசித்த போதும். நாம் நம்முடைய நாவினாலே தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்தால் போதும், இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்தால் போதும், அந்த கிருபாசனத்தை அண்டையிலே நம்மளால் போய் சேர முடியும். அந்த கிருபாசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், பரலோகத்தில் இருக்காது. ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக பிதாவினிடத்தில் இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஏன் பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாவங்களுக்காக. நம்முடைய பாவங்கள் அளவில்லாமல் இருக்கிறது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், அது என்ன கூடாததாக இருக்கிறது நமக்கே அது நல்லா தெரியும். உங்களுடைய மனசாட்சி நீங்கள் கேட்டு பாருங்களேன், நீங்கள் எந்த அளவுக்கு பாவத்தில் இருக்கிறீங்க, இல்லை எந்த அளவுக்கு தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏற்ற காலத்திலே நம்ம சகாயத்தை அடைந்து கொள்ள வேண்டும், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கிருபாசன தண்டையிலே நம்ம தைரியமாக போய் சேரணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், சில குவாலிட்டிஸ் நமக்குள்ளே கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். முதலாவது விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலே நம்ம நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனை விசுவாசிக்க வேண்டும், அதை நமக்கு அவர் நீதியாக எண்ணுவாராம். அதுதான் ஆபிரகாம் விசுவாசித்தாங்க, அதை அவனுக்கு நீதியாக எண்ணினாராம். அப்போ விசுவாசத்தால் மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னால், போதாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். அப்போ என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால், பரலோகத்தில் பிதாவின் சித்தத்தின்படி நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால், நம்மளால் என்ன பண்ண முடியாது? பிதாவினிடத்தில் போக முடியாது. யார் பரலோக பிதா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் பரலோக பிதா. அவர் ஒருவரே தேவன். அவர் தான் பிதா, குமாரன், பரிசுத்தாங்கிற மூன்று தன்மையோடு கூட இருக்கிறார். மூன்று கடவுள்கள் அல்ல, மூன்று தேவன் அல்ல, ஒரே தேவன் தான், ஒரே கண்மலை தான், ஒரே கிறிஸ்து தான், ஒரே இரட்சகர் தான், ஒரே கர்த்தர் தான், ஒரே ஞானஸ்தானம் தான், ஒரே ஆவியானவர் தான். அந்த மாதிரி எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. அதனால் அந்த கிருபாசனத்தை அண்டையில் நம்ம போய் சேரணும் அப்படின்னு சொன்னால், நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவருடைய
பிதாவின் சித்தத்தின்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன்படி செய்ய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எதையெல்லாம் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னு சீஷர்களை பார்த்து சொல்கிறார். அப்போது இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் பாவத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியல. அவர் எதிர்பார்க்குறது என்ன குவாலிட்டி அப்படின்னு சொன்னால், பாவம், அந்த பாவம் என்கிற அந்த மாம்சத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம அதை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறாங்க. அப்போ அந்த பாவத்தை நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த கிருபாசன தண்டையில் நம்ம போய் கிட்டி சேர முடியும், அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல் மூணில் சொல்லப்படுகிறது. காலைதோறும் அது புதியவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது அவருடைய இரக்கத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, அதுக்கு இயேசு கிறிஸ்துவே வழி. அவர் தான் நித்திய ஜீவன், அவர் தான் ஜீவனை கொடுக்கிறவர், அவர் தான் என்னுடைய பாவங்களுக்காக உன்னுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் ஜீவனுக்கு போகிற வழியை கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறார், காண்பித்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் எந்த ஜீவனுக்கு போகிற வழியை இழந்தாங்களோ அந்த வழியை நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தம்முடைய மாம்சத்தினாலே அதை அவர் கிழித்து அந்த ஜீவனுக்கு போகிற வழியை நமக்கு அவர் தெரியப்படுத்திருக்கிறார். இன்றைக்கு சபையில் என்ன நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு எப்படி ஆகிலும் நம்ம பாவம் செஞ்சால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு, ஒரு அற்பமான ஒரு எண்ணங்கள் இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்னும் அதிகமான அநேக அக்கிரமங்கள் காணப்படுகிறது. அவர் என்னென்ன வெறுக்கிறாரோ அந்த காரியங்கள்லாம் அதிகமாக கிறிஸ்தவர்களிடத்தில் காணப்படுகிறது. இப்போ பாருங்கன்னா, நிறைய பேர் ஜாதி பார்க்குறாங்க, நிறைய பேர் ஜாதியை பிடித்து கொண்டு, நிறைய பேர் நான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறாங்க, நிறைய பேர் அந்த பாவத்தை செய்து, நாங்கள் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல கர்த்தர் எங்களுக்காக சிலுவையில் என்ன எல்லாவற்றையும் செலுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான உபதேசத்தின் மூலமாய் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சபையை நடத்தி கொண்டு வருகிறாங்க. இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் எல்லாம் பக்க வழியாய் வந்தது. இதெல்லாம் தேவனால் உண்டானது அல்ல. கர்த்தர் சொல்றாரு ஒன்னு யோவான்ல, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யவே மாட்டான், அவன் தன்னை காத்து கொள்ளுகிறான், பொல்லாங்கான் அவனை தொடமாட்டான், பிசாசு அவனை தொடுகிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போது பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பாவத்தை செஞ்சு நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகவே முடியாது. ஏன் வந்து ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தொட்டதுனால துரத்தப்பட்டாங்க, பாவம் செஞ்சதுனால தான் துரத்தப்பட்டாங்க, பாவம் செய்யலைன்னு துரத்தப்பட்டிருப்பாங்களா? அப்போ பாவம் என்கிற ஒரு காரியம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படியாமை, அந்த கீழ்ப்படியாமைனால தான் பாவம் உலகத்தில் வந்தது. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினாமலே உலகத்தில் பாவம் வந்தது போல, ஒரே மனுஷனுடைய அந்த ரத்தம் சிந்ததுனாலே உலகத்துக்கு பாவ மன்னிப்பு உண்டானது. அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை யாருன்னா ஆதாம். அந்த ஒரே மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது யாருன்னா, அது பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து. அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறதுனால அந்த ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டு நம்ம எங்கே போகலாம், பரலோகத்துக்கு போக முடியும். ஒருவேளை அவங்க பாவம் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு ஏசப்பா நினைச்சிருந்தார்னா, அங்கே ஏதன் தோட்டத்திலே வாட விட்டுருப்பாரு. இன்னைக்கு ஏதன் தோட்டத்திலே அவங்கள விட்டு துரத்துறாரு, அவங்களையே அந்த பாவம் செய்தவர்களே ஆதாம் ஏவாளை துரத்துக்கிறார்னா, இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சா பரலோகம் போய்விட முடியும் அப்படின்ற ஒரு நூதன உபதேசம் வந்து சர்ச்சைக்குள்ளே இருக்கு. அப்போ நம்ம பாவம் செஞ்சா போக முடியுமா? போகவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஏங்க கிறிஸ்து உனக்காக எனக்காக மரிக்கணும், ஏங்க கிறிஸ்து வந்து பாடுகள் அனுபவிக்கணும், எதுக்காக கிறிஸ்து அவமான சின்னமாய் சிலுவையில் தொங்கணும்? ஏஞ்சல் டிவி ஸ்தாபகர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் சரி உங்களுக்கு எல்லாம் செலுத்தப்பட்டு விட்டார், எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி விட்டார், அதனால் இனி என்ன பாவம் செஞ்சாலும் சரி இனி வருகிற எல்லா பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். முன்பு இருந்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டாச்சு, இப்போ நீ செய்கிற பாவமும் மன்னிக்கப்படும், பின்னாடி நீ செய்ய போகிற பாவங்களும் மன்னிக்கப்படும். அதுக்காக தான் கிறிஸ்துவின் ரத்தமா? எதுக்காக கிறிஸ்துவின் ரத்தம்? ஏன் நியாய பிரமாணத்தின் பலியை அவர் நிறுத்திவிட்டு இயேசு கிறிஸ்துவை மனுஷனுடைய கோலம் எடுத்து உன்னையும் என்னையும் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், எதற்காக வந்தார்? நீ பாவம் செய்வதற்கா? இல்லை. நான் பாவம் செய்வதற்கா? இல்லை. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போனார்? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மனுஷன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஏன்னா தாவீது சொல்கிறாங்க, சங்கீதக்காரன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரிவித்தாள். அப்போ எந்த மனுஷனும் என்னில் பாவம் இல்லை என்று சொல்ல
முடியாது, போக்கு சொல்லவே முடியாது. அப்போ என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? நம்மளும் பாவி தான், நம்மளும் பாவமுள்ள ஒரு சந்ததி தான், பாவமுள்ள ஒரு மனுஷர்கள் தான். நம்ம இடத்துல பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் பாவி, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் அகால பிரிவி போன்றவன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறாங்களே, அவரை போல பரிசுத்தவான்களை நம்ம, அவரை போல பரிசுத்தமாக வாழ்ந்துட முடியுமா? எண்ணங்களிலே பரிசுத்தம் வேண்டும், சிந்தையிலே பரிசுத்தம் வேண்டும். அநேகர் சிந்தனையிலே வீணர் ஆனார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ ஆதாம் ஏவாளை ஒரு துரத்தி விடாமே இருந்திருக்கலாமே, அப்படியே அவங்கள வச்சு பாதுகாத்துருந்துருக்கலாமே. நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும் பரவாயில்லப்பா, ஏன் கூடவே இருன்னு சொல்லியிருக்கலாமே. ஏதன் தோட்டை ஏன் எடுக்கப்பட்டு விட்டது? இன்னைக்கு தந்திரமா அநேக ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை பின்பற்றுள்ள சபைகள் இருக்கிறது, சபையில் இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஐயாவே சொல்லிட்டாரு, அவருக்கு வேதத்தில் தெரியாததா? பாஸ்டரே சொல்லிட்டாரு, என் மேய்ப்பனே சொல்லிட்டாரு, என்னை வழிநடத்துறவரே சொல்லிட்டாரு. அப்போ அவர் சொன்னாலே போதும், நான் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தந்திரமாக உள்ள நுழைய பார்க்குறாங்க அந்த பாஸ்டர்ஸ். அதே போல் அநேக ஊழியக்காரர்கள் அவங்களும் அதை தந்திரமாக நுழைய பார்க்குறாங்க, விசுவாசிகளையும் நுழைய வைக்க பார்க்குறாங்க. இதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் சொல்கிறேன். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், தைரியமாக கிருபாசனத்து அண்டையிலே போய் கிட்டி சேரணும் அப்படின்னு சொன்னால், நாம் பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த பாவம் இல்லாமல் எப்படி வாழ முடியுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, வாழ முடியும். ஏன்னா நம்முடைய கிறிஸ்துவின் பிரமாணங்கள், கற்பனைகள் பாரம் உள்ளவைகள் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணங்கள் அதிகமான பாரங்கள். இந்த ஊழியக்காரர்கள் தான் அநேக கள்ள கிறிஸ்துகள், அநேக அந்தி கிறிஸ்துகள், அநேக வஞ்சிக்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அதிகமான சுமைகளை தோளின் மேலே கட்டி சுமத்தி என்ன பண்ணுறாங்க, நீ இதெல்லாம் சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவத்தையே ஒரு பாரமாக மாற்றி விட்டாங்க. அதுக்கு தான் ஏசப்பா முன்னாடியே சொல்லிட்டார், வருத்தப்பட்டு நீங்கள் பாரம் சுமக்கிறீங்களா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அநேகர் உங்களை மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்கள் அந்த ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, தோளின் மேலே அந்த சுமைகளை சுமத்தி அதை நீங்கள் சுமக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை பலவந்தம் பண்ணுவாங்க. அவர்களோ தங்கள் விரலினாலும் அதை தொடக்கூட மாட்டாங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். பரிசேயர்கள் சதுசேயர்கள் இப்படி தான் இருந்தாங்க, வேதப்பார்கள் இப்படி தான் இருந்தாங்க. காப்பு நாடாக்களை அகலமாக ஆக்கி கொண்டாங்க, பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணாங்க, சந்த வெளிகளில் வந்தனங்களை அடைய அவர்கள் போனாங்க, விருந்துகளில் முதன்மையான ஆசனத்தை அவர்கள் விரும்பினாங்க. இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமமான கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய அவர்கள் தங்கள் இருதயத்தை என்ன பண்ணாங்க, அப்படியே எத்தனை பண்ணாங்க. இருதயத்தை வந்து அவங்களே அவங்கள வஞ்சித்து என்ன பண்ணிட்டாங்க, தேவனத்தில் சேரக்கூடாதபடிக்கு அவங்களே அவங்கள தூரமாக்கிக்கிட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை தான் இன்றைக்கு சபைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த கிருபாசனம்னா என்ன அப்படின்னு சொன்னால், கிருபையின் ஆசனம், இரக்கத்தின் ஆசனம். அவர் யார் அப்படின்னு சொன்னால், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையில் சிருஷ்டிகர்த்தா. அப்படிப்பட்ட தேவன் காணக்கூடாதவர், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களுக்கு காணப்பட்டார். அப்போ தேவ தூதர்களுக்கு காணப்பட்டார்னா தேவ தூதர்களால் கூட அவரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தம்மை மறைத்து கொண்டிருக்கிற மெய்யான தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்க. அப்போ நீ பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோக்கு மாக்கான ஒரு சிந்தனை, ஒரு அக்கிரமமான ஒரு சிந்தனை, ஒரு இருதயம் உனக்குள்ளே இருக்கிறது. அதனால் நீ என்ன பண்ணலாம், பாவம் செஞ்சாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு நூதனமான வழியை நீ தெரிந்து கொள்கிறேன். அப்படி போக முடியுமா? அப்போ ஏன் ஆதாமும் ஏவாளையும் துரத்தி விட்டால், பிழையாமல் வழியிலே கண்டு அவனை என்ன பண்ணார், நீ சபிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவன் அனிதத்தின் கூலியான அந்த பணத்தின் மேலே ஆசை வைத்து விட்டு அந்த கூலியை பெரும்படிக்கு தன்னை விற்று போட்டான். ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அவங்களுக்கெல்லாம் அது திரும்ப கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபுக்கு கேட்குறாங்க, நீர் அநியாயத்தை நோக்காமல் இருக்கிறது என்ன? துன்மார்க்க நீதிமானை அதிகமாய் விழுங்குறதை பார்க்கிறீரே, ஏன் இதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்படியே சகித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய துன்மார்க்கத்தை கர்த்தர் அவனுக்கு விவரித்து காண்பித்தார். அப்படினா அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நம்மளை அடிமைப்படுத்துறதா கிறிஸ்துவோட வேலை? நம்மளை பயமுத்துறதா கிறிஸ்துவோட வேலை? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும், பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தான் கிறிஸ்து என்ன பண்ணார், நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த கிருபாசனம், அதாவது இரக்கத்தின் ஆசனம், அந்த இரக்கத்தின் அந்த
ஐஸ்வர்யம் உள்ள தேவனிடத்தில் நம்ம போய் பரலோகத்தில் சேரணும் அப்படின்னு சொன்னால் நாம் இரக்கம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம எப்படி இரக்கத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னால், நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம வந்து அவருக்கு பிரியமாக வாழணும், அவருடைய சித்தத்தின்படி செய்யும். பாருங்க, அநேகர நாட்களில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நான் உங்களை அறியேன் என்று சொல்லி என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது என்று இயேசப்பா சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்ன? பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை அவர் விரும்புகிறார். அந்த சந்ததியாய் நம்ம மாற வேண்டும். நம்ம மூலமா அநேக சந்ததிகள், என் மூலமா சந்ததிகள் விளங்கணும், அநேகர் மூலமா அநேக பரிசுத்தமான சந்ததிகள் விளங்க வேண்டும் என்று சொல்லிதான் ஒருவனை படைத்து ஒருவனை அழைத்தார். ஆதாம் என்கிற ஒருவனை படைத்தார், அதே போல ஆபிரகாம் என்ற ஒருவனை அழைத்தார். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நான் ஒருவனாய் இருக்கையில் என் மூலமாய் அநேக தேவ பக்தி உள்ள சந்ததிகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிறிஸ்து என்ன பண்ணார், தம்மையே ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாதுங்க, அது தேவனுக்கு அருவறுப்பு. பாவமில்லாத ஒரு சந்ததியாக நம்ம மாற வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்குது. அதனால தான் பரலோகத்தை விட்டு இந்த மண்ணுக்கு அவர் வந்தார். அவர் எப்படிலாம் வாழ்ந்தார் உங்களுக்கு தெரியும். அடிமையின் ரூபம் எடுத்தார், தரித்திர கோலமானார், சிலுவை வரைக்கும் அவரை தம்மை தாழ்த்தினாருங்க. 5:27 எபேசியர் இப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்கிறாருன்னா, தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் சபைக்காக. ஏன் அப்படின்னு சொன்னால், தமக்கு உண்பாக அது பரிசுத்தம் உள்ள பிழையற்றதுமான கரை திரையற்றதுமான ஒரு சபையாக நிறுத்தி கொள்ள தம்மையே அதற்காக ஒப்பு கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட உன்னத தெய்வம் இன்னைக்கு பாவம் செய்யாத ஜனங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், பாவம் செய்யாமல் என்னால் இருக்க முடியலங்க, என்னால் பாவம் இல்லாமல் இருக்க முடியல, ஏதோ ஒரு பாவத்தில் நான் விழுந்துடுறேன், ஏதோ ஒரு சிந்தனையில் ஒரு பாவத்தில் விழுந்துடுறேன், ஏதோ ஒரு பாவத்தில் நான் அந்த செய்து என்ன பண்ணுறேன், தேவனை விட்டு தூரம் போய்ட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார், 7:23 நம்ம வாசிக்கலாம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரித்தின்று என்னை யார் விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதின்படியே தேவனுடைய பிரமாணத்துக்கும் என் மாம்சத்தின்படியே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய மனதின்படி தேவனுடைய பிரமாணத்துக்கும் நம்முடைய மாம்சத்தின்படி பாவத்தின் பிரமாணத்துக்கும் நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலே தான் சொல்கிறாங்க, நான் இப்படி நான் எதை செய்யக்கூடாது என்று விரும்புகிறேனோ அதை தான் நான் செய்கிறேன். எதை செய்யக்கூடாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேனோ அதை தான் நான் செய்கிறேன். எதை செய்ய வேணும் என்று சொல்லி நான் விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியல. ஏன்னா எனக்குள்ள என் அவயவங்களில் ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது. இது மண்ணுக்குரிய சரீரம், இது மண்ணான சரீரம், இது பாவ சரீரம். இதை பரிசுத்தமாக்க தான் தேவன் என்ன பண்ணாரு, அந்த பரலோகத்தை விட்டு இங்கே இறங்கி எனக்காக வந்தார். அப்படின்னா இந்த மண்ணான சரீரத்தை நான் ஒழித்து விட வேண்டும் என்று சொன்னால், நான் இதை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்காக எப்படி சிலுவையில் தம்மையை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாமும் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும், நம்முடைய மாம்சத்தையும் அது நாச இச்சைகளையும் சிலுவையில் ஆணி அடிக்க வேண்டும். அப்படி அடித்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும் தான் வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு செத்து பாவத்துக்கு பிழைக்கணும்னு எந்த வேதத்தில் எழுதப்படலை. நம்முடைய தேவனுடைய வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். பாவத்துக்கு செத்து பாவத்துக்கு பிழைக்கணும்னு எழுதப்படவே இல்லை. ஏங்க, நீங்கள் பாவம் செஞ்சால் பரலோகம் போயிடுவீங்க அப்படின்னு சொன்ன ஒரு தப்பான எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்கும். அப்போ நீங்கள் கிறிஸ்துவை அவமானப்படுத்துறீங்க. எபிரேயர் 6 இன்னொரு தடவை அவரை நீங்கள் அவமானப்படுத்தி சிலுவையில் அறையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வேதனைப்படுறார். அப்படிப்பட்ட ஒரு பாவமான காரியங்களை நம்முடைய சரீரங்களிலிருந்து அகற்றிவிட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பாவ பிரமாணம் என்கிற ஒரு பிரமாணம் என் சரீரத்தில் அவயவங்களிலே இருக்கிறதை நான் காண்கிறேன். ஆனால் என் மனதின்படியே, என் சிந்தையின்படியே நான் தேவனுடைய பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். ஆனால் என் சரீரத்தின்படி நான் எதுக்கு ஊழியம் செய்கிறேன்,
பாவ பிரமாணத்துக்கு. இந்த பாவ பிரமாணத்தை நான் ஒழித்து விட்டு இந்த தேவனுடைய சிந்தனையின்படி, நான் தேவனுடைய பிரமாணத்தின்படி என் சிந்தையில நான் ஒப்பு கொடுத்து என்ன பண்ணும், தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். எதை விட போறோம், இந்த தேவனுடைய சிந்தையா இல்ல நம்முடைய பாவத்தின் சிந்தையா? இதை விட்டுட்டேன்னா இது கிடைக்கும், இதை விட்டுட்டா இந்த நரகம் கிடைக்கும். அதாவது பாவத்தை விட்டுட்டா பரலோகம், இல்லை பரலோகத்திட்டா பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் கூர் வந்து பாதாளம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோமா, அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இங்கே பாருங்களேன், மத்திய 25 அதிகாரத்தில் சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த 10 கன்னிகைகள் இருந்தாங்களாம், என்ன பண்ணாங்கன்னா மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக தங்கள் தீவெட்டிகளை கையிலேந்து கொண்டு ஊருக்கு வெளியே புறப்பட்டு போகிறாங்க. மணவாளனுடைய வீட்டுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அவர் மணவாளன் வருகிறதுக்கு தாமதமாகுது, தாமதமாடன்னு எல்லாரும் நித்திரையாக தூங்கி இருக்கிறாங்க. அநேகர் வந்து அந்த நித்திரை மயக்கம் அவங்களுக்கு, டயர்டாயிட்டாங்களே, நடந்து நடந்து போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல போய் பிரயாணத்தில் போயிட்டு அங்கே தங்கணும்ல, தூங்கணும்ல, அப்போ அவங்க தூங்குறாங்க. தூங்கும் போது மணவாளன் வந்து விட்டார் என்ற சத்தம் கேட்கறது. கேட்ட உடனே இவங்கெல்லாம் அடித்து பிடிச்சி எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சில அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எண்ணெயை கூட கொண்டு போகிறாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. எண்ணெய் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்குது. எண்ணெய் என்பது ஒலிவ பழத்திலிருந்து அந்த எண்ணெய் எடுக்கணும், அதை எடுத்து ஆசாரியர்களுக்கு அதை தலைமையில் வார்த்தை என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், இல்லை ராஜாக்களுக்கு அதை அபிஷேகம் பண்ணணும். அது அப்படி அபிஷேகம் அப்படின்னு சொன்னால், லேவி 21:12 இப்படியாக சொல்லுகிறது, அபிஷேகம் என்பது கிரீடம். கிரீடம் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். உன்னை வந்து கிறிஸ்துவுக்காக அவர் தனக்காக தமக்காக பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த பிரித்தெடுத்தலின் அனுபவம் உனக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கணும். பாருங்க, அந்த புத்தியுள்ள அந்த 5 கன்னிகைகள் எண்ணெயை கூட கொண்டு போனாங்க. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும்பொழுது அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்க. ஆனால் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன பண்ணாங்க, எண்ணெயே கூட கொண்டு போகலை. அதனால் கைவிடப்பட்ட நிலைமையில் கதவு அவர்களுக்கு அடைக்கப்படுகிறது. அப்போ இவங்க இந்த இடத்துலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும், திறக்க வேண்டும்னு சொன்னாங்க. அப்போது இயேசப்பா சொல்கிறாரு, நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், தீவெட்டி உன் கையில் இருக்குது, ஆனால் எண்ணெய் கூடவே இருக்க வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆவியாகிய தேவனாய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசுக்கு, அதாவது பரிசுத்த ஆவியானவர் வேற, இயேசு கிறிஸ்து வேற, இதுவே தவறான உபதேசம், கள்ள உபதேசம். இயேசு கிறிஸ்து தேற்றரவாளனாய் உள்ளே நமக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாரு, வாசம் பண்ணுகிற கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் மாம்சமான அந்த வார்த்தை நமக்குள்ள ஒரு பக்கம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து பேசும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராய் அவர் என்ன பண்ணாரு, ஆவியில மறுரூபமாயிட்டு திரும்ப இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணாரு, நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்போ நீங்க பாவம் செய்யும் பொழுது இந்த பாவம் இல்லாத சுத்த கண்ணன் என்ன ஆவாரு, உங்களை விட்டு தூரம் போயிடுவார். அப்படி தூரம் போயிட்டாருன்னா அவங்க அவரை நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப உள்ள அழைக்கணும். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், ஆண்டவரே நான் அக்கிரமம் செஞ்சிட்டேன், ஆண்டவரே நான் மீறுதல் செஞ்சிட்டேன், எனக்குள்ளே நீங்கள் திரும்ப வாங்க, இன்னும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் திரும்ப உள்ளே வருவார். அப்பொழுது தான் அந்த தீவட்டியோடு கூட, என்னதான் உங்களுக்கு வசனம் தெரிந்தாலும், இப்படி நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா, இப்படி நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, இப்படி நாமத்தினாலே அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லலாம். லூக்கால் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பந்தியில் நாங்கள் போஜனம் பண்ணினோம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னதான் நீங்க செய்திருந்தாலும் அந்த வசனத்தின்படி உங்களுக்கு வாழ தெரியல, என்னதான் உங்களுக்குள்ள வசனங்கள் நிறைந்திருந்தாலும் வசனத்தின்படி வாழ தெரியலனா பாவத்தில் தான் நம்ம விட முடியும். வசனத்தின்படி நம்மளால வாழ முடியலனா பாவ பிரமாணத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஊழியம் செய்யும். அப்போ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்யும்பொழுது தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக நிற்கிறோம். அப்போ தேவன் நம்ம கூட இருப்பாரா, இருக்க மாட்டாருங்க. அப்போது தூரமாக தான் நிற்பார், வெளியே தான் நிற்பார். அதனால தான் சீக்கிரம் இந்த காலத்தில் கதவு தட்டுறாரு, கதவு தர, நான் உள்ளே வரட்டும், என்னை உள்ளே வர விடுன்றாரு. ஆனால் இன்றைக்கி அநேகர் வந்து இருதய கதவை திறக்காமல் இருக்கிறீங்க. அப்போது அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் போல் எண்ணெயை கூட கொண்டு போக அப்படின்னு சொன்னால், உனக்குள்ளே என்ன தான்
அவருடைய வசனங்கள் நிறைந்து நீ அற்புதம் செஞ்சாலும் சரி, இல்லை அடையாளம் செஞ்சாலும் சரி, இல்லை தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நீ செய்யும்பொழுது தான் உனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். உன்னை அவர் பரலோகத்தில் ஏற்றுப்பார். இல்லை அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமே நீ ஒரு மாயமாலமான இன்னைக்கு அற்புதங்கள் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதங்களை நீ செஞ்சுட்டு ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் திறக்க வேண்டும் சொன்னால் எப்படி திறப்பார்? அதான் எரேமியா 23 ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நான் இவர்களை அனுப்பினதும் இல்லை, இவர்களுக்கு நான் கற்பித்ததும் இல்லை, இவர்களை நான் அறியேன்னு சொல்கிறாரு. நான் இவங்களை இவங்க வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி அது பொய்யாய் போயிடுச்சுன்னா அது நான் சொல்லவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நம்ம பாவமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஜனமே, கர்த்தருக்குள் பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற தேவனுடைய ஜனமே, மனம் திரும்பி மனம் பொருந்தி நீங்கள் செவி கொடுக்கணும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். செவி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் பட்டயத்துக்கு இரையாவோம் என்று சொல்லி ஏசையா 1 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம பாவம் செய்யக்கூடாதுங்க. ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போகலான்னு இப்படிப்பட்ட அநேக கள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் பரலோகத்துக்கு போனேன்னு சொல்கிறாங்க. காரில் ஏசப்பாயம் பக்கத்துலேருந்து உட்காந்து ஒரு பிளானை காண்பித்து இதன்படி தான் நீ ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க உபதேசம்? வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அன்றி வேறொரு தீர்க்க தரிசனம் வேறொரு சுவிசேஷம் ஒருவன் சொல்வானானால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பாவம் இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிறார். அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து பாவமில்லாத இந்த பாவத்தின் சரீரத்தை பாவமில்லாத சரீரமாய் கரை திரையற்ற ஒரு சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள தம்மையே ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அதே போல இந்த ஆலயத்தை தேவனுடைய ஆலயத்தை துப்புரவோடும் உண்மையோடும் காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் விளக்கை ஏற்றி ஒவ்வொரு நாளும் அதை பெருக்கி ஒவ்வொரு நாளும் அதுக்கு என்ன பண்ணணும்? தூபம் காட்டி அதாவது ஜெபம் செய்து நம்ம என்ன பண்ணோம்? அவரோடு கூட ஒப்புரவாகணும். அவரோடு கூட ஒப்புரவாகாத ஒரு வாழ்க்கை பரலோகத்தில் நமக்கு கொண்டு போய் சேர்க்காது. அப்போது நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் பாவத்தை விடுங்க. இல்லை என்னால் பாவத்தை விட முடியல, நான் இப்படி தான் இருக்க முடியுது, என்னால் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஒப்பு கொடுங்களேன், ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியானவர் கூப்பிடுங்களேன், ஆண்டவரே என் கூட பேசுங்க, என் கூட பேச மாட்டீங்களா? உரிமையாக கேளுங்க, ஏசப்பா என் கூட பேச மாட்டீங்களா? நீங்கள் என் கூட பேசுங்க, நான் உம்மோடு கூட உறவாட ஆசையாக இருக்கிறேன், உம்மோடு கூட வாழ ஆசையாக இருக்கிறேன், உங்கள் பரலோகத்தில் வர நான் ஆசையாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக உங்களால் அந்த பாவத்தின் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியுங்க. முடியாதுன்னு ஒன்றுமே உலகத்தில் கிடையாதுங்க. மனுஷனால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். தேவனிடத்தில் கேட்டு பாருங்க, தேவன் உங்களுக்கு அதற்கான வழியை சொல்லுவார். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க நினச்சி பாருங்கள். டிவி பார்க்குறத நிறுத்துங்க, சினிமா பார்க்குறத நிறுத்துங்க, அங்கே இங்கே ஓடுறத நிறுத்துங்க. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உங்கள் சொந்த வேலையை செய்யுங்க. கிடைக்கிற நேரத்தில் குடும்பத்தை நன்றாக கவனிங்க, கிடைக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். கிருபையினால நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீங்க. அந்த கிருபாசனம் என்கிற அந்த பரலோகத்துக்கு, ஏன்னா அந்த கிருபாசனம் உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது பரலோகத்தில் இருக்குது. அப்போ அந்த கிருபாசன தண்டையில் நம்ம போய் கிட்டு சேரணும் அப்படின்னு சொன்னால் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இல்லைனா ஆதாம் ஏவாள தேவன் துரத்திருக்க மாட்டார், பிழையாமல் துரத்திருக்க மாட்டார், பட்டயத்தினால் வீழ்த்திருக்க மாட்டார், ஏசாவை தள்ளியிருக்க மாட்டார், யூதாஸ் காரியத்தை கூட இன்னைக்கு இளைப்பாறுதற்குள்ளே இருந்திருப்பான். ஆனால் என்ன சொன்னார்? இவன் பிறவாது இருந்தால் இவனுக்கு நலமாக இருக்கும். ஏன்? அந்த பொருளாசைங்கிற பாவம் இன்னைக்கு நமக்குள்ளே அநேக அசுத்தங்கள் காம விகாரங்கள் இச்சைகள் வேசித்தனங்கள்லாம் இருக்குது. அவங்ககிட்ட ஒரு பொருளாசை இருந்தது. அந்த பணாசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்குதுங்க. அந்த பணாசைங்கிற இந்த பேய் இன்றைக்கு இந்த நாட்களில் நம்மை நடத்தி கொண்டிருக்குது. இதெல்லாம் கலைந்து விட்டு தேவனிடத்தில் தேவனுடைய கிருபாசனத்தில் கிட்டி சேர்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக.